நிறைய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பப்போ அங்கே நகைச்சுவான செய்திகளும் நாங்கள் அறிய கிடைக்கிறது, எங்களுக்கு காதுக்கு வருது. என்ன செய்யறது, நாங்க பயிர வேண்டிய ஒரு கட்டாயத்துல சூழ்நிலையில இருக்கிற மக்களோட பெட்ரோலே இல்ல, ஆனால் குந்திரொலிக்கு இவ்வளவு, காருக்கு அவ்வளவு, மோட்டர் சைக்கிளுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. பிறகு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் ஏராளமான மக்களை அவதானியக்கூடியதாக இருந்தது. மக்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கீங்க, இறங்கி வெயிட் பண்ண சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் இல்ல, இந்த இங்க 1500 தாரன்றாங்க, 2500 தாரன்றாங்க, நாங்க அங்கே என்ன அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் அவதானக்கூடியதாக இருக்கு. IOC வழங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. வெளி மாவட்டங்களில் நான் சமூக வலைதளங்களிலும் பார்த்திருந்தேன், IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல விநியோகித்துக் கொண்டிருக்கிறாங்க. சரி, இந்த நேரத்தில் இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில 10% தனியார் பேருந்துகள் மாத்திரமே தான் சேவையில் ஈடுபடப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிருந்தகன், எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி தொடக்கம் அமுலாகும் வகையில் இந்த பேருந்து கட்டணத்தை 30% அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மக்கள் வந்து விரும்புறாங்க, இல்ல இது என்னத்துக்கு இப்ப இந்த நேரத்தில் இந்த பஸ் கட்டணத்தை எல்லாம் அதிகரிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, கடந்த வருடத்தின் நவம்பர் மாதம் முதல் பிருந்தகன் இதுவரையான காலப்பகுதியில் 7 காலப்பகுதியில் சுமார் 6 சந்தர்ப்பங்களில் இலங்கை திருநாட்டில் பேருந்து பயண கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன் நினைக்கிறேன், 45 எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் 55 ஆச்சு. இப்ப வந்து புதிதாக அதிகரிக்கப்பட்டால் பெரும்பாலும் 130 போய் வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஆக இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் பயணிகள் சங்கம் அதை எதிர்த்து இருக்கிறது. அதே சமயம் தனியார் போக்குவரத்து சங்கங்கள் அது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கோம், இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இது வந்து 20% உயர்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இலங்கையில 15 மின்வெட்டு வரப்போகும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பிருந்தகன், இது உண்மை பொய்யில்லை, நிஜமான ஒரு கதை. படித்தேன் காலையில இலங்கையில் எதிர்வரும் நாட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 10 முதல் அதே மாதிரி 15 மணித்தியாலங்கள் மின்வெட்டினை நடைமுறைப்படுத்த நேரிடலாம் அப்படின்னு சொல்லி மின் பொறியியலாளர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறாரு. எரிபொருள் தட்டுப்பாடால எவ்வளவு சிக்கல்கள், இன்னும் அப்படியே நாங்கள் இன்னும் அப்படியே அதிகமான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இருக்கிறதான் கொண்டு இப்பொழுது விநியோகித்துக் கொண்டிருக்காங்க, முக்கியமாக சுகாதார சேவைகள், அவசர தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க. ஆக இந்த தட்டுப்பாடு நீடிக்குமானால் எதிர்வரும் நாட்களில் 10 முதல் 15 மணித்தியாலங்கள், இப்போதைக்கு 3 மணித்தியாலங்கள், 2.5 மணித்தியாலமாக இருந்து 6 மணித்தியாலம் கூட்டி அதிகரித்து 3 மணித்தியாலங்களாக இப்பொழுது மின் துண்டிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இனி வரும் நாட்கள்ல கொஞ்சம் இதை வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகத்தான் காணப்படுது. என்னத்தை கருத்தில் கொள்றது, வெட்டினா வெட்டி நம்ம இருக்க வேண்டியது. முதல் காலாண்டில் இலங்கையில் பொருளாதாரம் 1.6% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் இந்த புள்ளி விவரங்கள் திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கிறது.